ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெட்டுக்கு முக்கியமான க்வெஸ்சன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அனைத்து மக்களும் வழிபட உரிமை கிடைத்த பின்பே உள்ளே சென்று வழிபடுவேன் என்று கூறியவர் காந்தியடிகள். காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினார்? உவேசா. காந்தியடிகள் 1919 எந்த மாதம் சென்னைக்கு வருகை புரிந்தார்? பிப்ரவரி. ராணி வேலு நாச்சியாருக்கு குதிரைப்படை அனுப்பி உதவிய மன்னர் ஐதர் அலி. உங்களுக்கு எத்தனை க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடிச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். சரி, பெயர்ச்சொல்லையும் உரிச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல், அது தனித்து இயங்காது, இது தவறு. ஸோ ஆப்ஷன் பி 1 சரி, 2 தவறு. வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் எனும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தவர் யார்? வாவுசி. கூற்றை ஆராய்ந்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஸோ இது தவறு. இங்கே வந்து ஓர் அழகிய சிற்றூர்னு வரணும், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், மெய்யெழுத்துக்கு முன்னாடி இல்லை உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும், இது சரி. அடுத்தது பாருங்கள், ஒரு இரவும், இங்கே வந்து ஓர் வரணும், ஓர் இரவும் வரணும், அதே போல் இங்கே ஒரு பகலும் அப்படின்னு வரணும். அடுத்தது பாருங்கள், அது இல்லாத இங்கே வந்து அஃது வரணும், உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது தான் வரணும். ஸோ இதுவும் தவறு. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஸோ எல்லாமே தவறு, இவற்றுள் எதுவும் இல்லை. சொற்பொருள் தருக, தண்டருள், குளிர்ந்த கருணை. கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல்? கன்னி வந்து 2 அடி. வாவுசி சுதேசினாவை சங்கத்தை பதிவு செய்த ஆண்டு 1906. தாய்மானவர் யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார்? திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கர். நோட் பண்ணிக்கோங்க, இங்கே விஜயர் அங்கே இருக்குது. ஸோ விஜய ரகுநாத சொக்கலிங்கர். தமிழ்ச்சொல் தருக, பாட்ரியடிசம் அப்படின்னாக்க நாட்டுப்பற்று. கலில் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என பாடியவர் பாரதியார். மணிமேகலை கூறும் கோமுகி பொய்கையில் டேஷ் திங்கள் முழு நிலா நாளில் அப்பொய்கை நீரின் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும். வைகாசி மாதம் இதுக்கு ஆன்சர். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் முதலில் உணவு இட்ட பெண் ஆதிரை. கோமுகி என்பதன் பொருள் யாது? பசுவின் முகம் போன்ற பொய்கை. தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பு யாருடையது? எஸ் ராமகிருஷ்ணன். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் எது? சினைப்பெயர். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. பெயர்ச்சொல் அடிப்படையில் கரும்பலகை. துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம் எனும் வரிகள் யாருடையது? புலவர் ஆ முத்தர்
முத்தரையனார் மலேசிய கவிஞர். முத்தரையனார் மலேசிய கவிஞர், புலவர், பார்த்துக்கோங்க. நீதிநூல் பயில் என்கிறார் யார் அப்படின்னாக்க பாரதியார். நீதிநூல் பயில் அப்படின்னு சொன்னது பாரதியார். தமிழ்ச்சொல் தருக ஸ்கவுட்ஸ் கைட்ஸ். சாரண சாரணியர், சாரண சாரணியர். எந்த நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் என வள்ளுவர் கூறுகிறார். எந்த நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் என வள்ளுவர் கூறுகிறார். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல், இது நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். காமராஜர் பிறந்த ஊர் விருதுநகர். எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு சென்றதைக் கண்டு புத்தர் அதனை தடுத்தார். பிம்பிசாரர், பிம்பிசாரர். சொற்பொருள் தருக கும்பி வயிறு. கும்பினா வயிறு. கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். முப்பத்தி ஆறு ஆண்டுகள். கவிமணி எழுதிய நூல்களில் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? ஆசிய ஜோதி. பிரித்து எழுதுக இன்னுயிர், இனிமை பிளஸ் உயிர். தமக்கென முயலா நோன்றாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே எனும் வரிகள் எந்நூலில் உள்ளது? புறநானூறு. தமக்கென முயலா நோன்றாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே, புறநானூறு. தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் யார்? வள்ளலார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற வாசகம் யாருடையது? அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற கூறியவங்க அன்னை தெரசா. சொன்ன மாதிரியே வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அவங்க. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித நேயம். கைலாஷ் சத்யார்த்தி கடந்த 30 ஆண்டுகளில் எத்தனை ஆயிரம் குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? 86,000. அன்னை தெரசாவிற்கு டேஷ்கான நோபல் பரிசு கிடைத்தது. அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. இதயம் கொடுத்து இதயங்களை வென்ற எவரை இவ்வுலகம் என்றென்றும் நினைவில் கொள்ளும்? இங்கே வந்து இதயம் கொடுத்தது வந்து ஹிதேந்திரனுங்கிற ஒரு இளைஞர் தான் வந்து இதயம் கொடுத்தாரு. ஆக்சிடெண்டில் அடிப்படக்குள்ள இந்த படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹிதேந்திரன் கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது எது? சுவையோடு சொல்வதற்கு அணிதான், அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி கொதிக்குது கன்றுக்குட்டி, இப்பாடலின் பயின்று வந்துள்ள அணி. இயல்பு நவீர்ச்சி அணி. உள்ளதை உள்ளபடியே தான் சொல்லியிருப்பாங்க. இயல்பு நவீர்ச்சி அணி. ஐந்தவித்தான் ஆற்றல் அகழ்விசும்புள்ளார் கோமான் டேஷ் சாளுங்கரி. இந்திரனே சாளுங்கரி, இந்திரன். ஐந்தவித்தான் ஆற்றல் அகழ்விசும்புள்ளார் கோமான் இந்திரனே சாளுங்கரி.
பொறுத்துக்க கேட்டிருக்கிறாங்க திருக்குறளில். கடவுள் வாழ்த்து 1 அதிகாரம், வான் சிறப்பு 2 அதிகாரம், நீத்தார் பெருமை 3 அதிகாரம், அரண் வலியுறுத்தல் 4 அதிகாரம் எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி, கடவுள் வாழ்த்து 1 அதிகாரம், வான் சிறப்பு 2 அதிகாரம், நீத்தார் பெருமை 3 அதிகாரம், அரண் வலியுறுத்தல் 4 அதிகாரம் நோட் பண்ணிக்கோங்க. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி கூறும் நூல் திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை என திருக்குறளை பாடியவர் யார் அப்படின்னாக்கா தாராபாரதி. கவிஞர் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் டேஷ் வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. கிழக்கு வாசல் இது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் டேஷ் என்னும் கைத்தடி விளங்குகிறது. அறத்தின் ஊன்றுகோலாக அஹிம்சை. காந்தி அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் மதுரை. பாரதியார் அவர்களை தமிழ்நாட்டின் சொத்து என காந்தியடிகளிடம் கூறியவர். தமிழ்நாட்டின் சொத்து என பாரதியாரிடம் கூறியவர் ராஜாஜி. காந்தியடிகள் எங்கு வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்கா. பொறுத்துக சிவகங்கை மீட்பு. வேலு நாச்சியார் வீரம். மருது சகோதரர்கள் ஆற்றல். ஐதரளி உதவி. குயிலி தியாகம். ஸோ குயிலி வந்து தியாகம் பண்ணுவாங்க, ஐதரளி தான் உதவி செய்வார். வேலு நாச்சியாருங்கிற வீர பெண்மணி, இவங்களுக்கு ஆற்றலாக இருந்த மருது சகோதரர்கள். வேலு நாச்சியார் சிவகங்கையை எந்த ஆண்டு மீட்டார்? 1780 தான் மீட்டார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வஉசி. தமிழ்மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? தாய்மானவர் பாடல். கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என பாடியவர் கலில் ஜிப்ரான். கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என பாடியவர் கலில் ஜிப்ரான். தீர்க்கதரிசி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தீர்க்கதரிசி என்னும் நூலின் ஆசிரியர் புவியரசு. ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம் என்று கூறியவர் யார்? மணிமேகலை. ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம் என கூறியவர் மணிமேகலை. பசிப்பினி போக்கிய பாவை என போற்றப்படுபவர்? பசிப்பினி போக்கிய பாவை என போற்றப்படுபவர் மணிமேகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் க்வெஸ்சன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.